உணர்ந்து வருது. அவங்க வேற மெத்தட்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? அப்படியா? சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. இது வந்து இடுப்பு பட்டிக்காண்டி இந்த ஸ்கேல் அளவு மார்க் போட்டிருக்கேன். இது வந்து உயரம் வந்து இந்த டாட்ல இருந்து ஷோல்டர் வரைக்கும் சென்றாச்சு. இது இருக்கிறது அரைஞ்சு கையெழுத்து அரைஞ்சு கையெழுத்து வச்சு ஸ்ட்ரெயிட்டாக போட போட்டுக்கிறேன். கழுத்து அகலம் வந்து எல்லாருக்கும் ஒரு 2.5 இன்ச்சே வச்சுக்கோங்க. இங்கேருந்து கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் கழுத்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு 2.75 கூட வச்சுக்கலாம். கழுத்து உயரம் வந்து இங்கேருந்து இருக்கிறது கையெழுத்து. இது வந்து அப்படியே பாக்ஸ் போட்டுக்கோங்க. ரவுண்டு கழுத்துனா இப்படி ரவுண்டாக வளைச்சிக்கோங்க. பா கழுத்துனா இப்படி வச்சுக்கோங்க. ஸ்டார் கழுத்துனா இப்படி வந்து இப்படி டைமண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து ஷோல்டர் இது இருக்கிறது கையெழுத்து வந்து 1/4 இன்ச்சு. அதுக்கப்புறம் இடுப்பு சுற்று வந்து இப்படி 2 மறைச்சு இது வந்து இது இருக்கிற அளவா இந்த 2 டாட் பிடிக்கிறதுக்காண்டி 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸே இப்படி மடித்து கூட போட்டுக்கலாம், இல்லை டேப்பில் அளந்து எடுக்கலாம். நீ வந்து நீ அளவு ப்ளவுஸை வச்சு எடுக்கிறதுனால உனக்கு சொல்கிறேன். இது கரெக்டாக இப்படி போட்டுக்கோங்க. இந்த கழுத்துக்கிட்ட வர மாதிரி இதை இழுத்து பிடிச்சி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பக்கத்தை கரெக்டாக இழுத்துட்டு கரெக்டாக இதுவே இருக்கிற அளவு இங்கிட்ட தையலுக்கு விட்டுக்குருவோம். இப்போ வந்து இந்த ஓட இப்படி இணைச்சிக்கோங்க. இது இருக்கிறது தையலுக்கு 1.5 இன்ச்சு என்னாலும் வச்சுக்கலாம், 2 இன்ச்சு என்னாலும் வச்சுக்கலாம். பிரித்து விடுறப்ப அதுக்கப்புறம் இந்த சைடு உயரம் வந்து இங்கேருந்து இது இருக்கிறது இது தையலுக்கு. இப்போ இதை ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இதில் வந்து 1 இன்ச்சு வச்சுக்கிட்டு இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்குள் நமக்கு கரெக்டாக என்னதே வருவான்னு எப்படி செக் பண்ணுறது இருந்தாக்க கரெக்டில் ஆம்குள் எப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்கே வந்து அரைஞ்சி தையல் கொடுவோம்ல மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு, இதை இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வந்துடும். நீங்கள் இதிலே தைச்சிக்கலாம். இது பேக்கு மட்டும் வச்சு புரியுதா? இன்னொரு சொல்லவா? புரியுது. நீ சொல்லி பார்த்துக்கிறியா? இல்லை வேணாம். புரியுதா? இந்த இது இடுப்பு இந்த இது குறிச்சிங்கல்லக்கா? ஆமாம். இந்த இதுக்கு அடுத்து இது கோடு போட்டதுக்கப்புறம் அது மட்டும் சொல்லுங்கள். இதாக இருக்கலாமா? இந்த உயரம் ஃபுல் உயரம் இங்கேருந்து அங்கேருந்து எடுக்கலாம். இங்கேருந்து எடுத்துக்கலாம். இங்கேருந்து எடுத்துக்கலாம் கூட. சரி. இது புரியுதா? பேக் மெஜிஸ் அதுக்கப்புறம் கை வெட்டிக்கிறோம். கையை வந்து இப்படி 4 மடிச்சு போட்டுக்கோங்க. மடிச்சு போட்டுக்கிட்டு சாதா டேக் எடுக்காருன்னா ஸ்கேல் அளவுனா பட்டி போடுவோம் உள்ளதுக்கு, அதனால ஸ்கேல் அளவுக்கு போட்டு போட்டுக்கோங்க. கை நீளம் எடுத்துக்கிறோம். இது முழு நீளம் வச்சுக்கணா. இது இருக்கிறது இது கையெழுத்து கையெழுக்கு. அடுத்து வந்து அடிக்கை நீளங்கிறது வந்து இதுக்கு ஆப்போசிட் அப்படியே எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து இருக்கிற அளவு மட்டும் வச்சா போதும், கீழே வைக்க வேண்டாம். இப்போ இதை இதே கிராஸாக போட்டு போட்டுக்கோங்க. கிராஸாக போட்டு போட்டுட்டு நம்மளோட இந்த ஆம்கோல் சுற்று எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்படி அளந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வருது. இங்கேருந்து 6 வச்சுக்கோங்க. இது வந்து இருக்கிற அளவு இங்கே தையலுக்கு வச்சுக்கோங்க. இப்போ என்ன வந்து 2 இன்ச்சு விட்டு இதில் வந்து 1 இன்ச்சு விட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதுக்கு மேலே தூக்கி இப்படி வெட்டிக்க வேண்டியது. ரைட் போடுவாள் அந்த மாதிரி. இது பேக் இது கை இது முடிஞ்சிச்சுது. கைக்கு வந்து 3 அளவு தான். இப்போ கரை இந்த இடத்துல வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றாப்பில் போட்டு கரை இருந்தாக்கா 1/2 இன்ச்சு மட்டும் வச்சா போதும் உங்களுக்கு. ஏன்னா லைனிங் அடிச்சு திருப்பிடுவோம்ல, அதுக்காண்டி 1/2 இன்ச்சு விட்டால் போதும். இது வந்து
இந்த இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் கரெக்டாக வரணும் நமக்கு. இந்த இங்கே போட்டிருக்கோம்ல ஆண் பொழுது, இதுவும் இதுவும் நமக்கு ஜாயின் பண்ணும்போது சரியான இங்கிட்ட வந்து நம்ம அரேஞ்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ கரெக்டாக வந்துடும். நீங்கள் தைக்கும்போது இப்படி கொண்டு வந்துடணும். அது கை முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த நேர் கட்டிங்னா வந்து நேராக போட்டுக்க வேண்டியது பீஸை. இது வந்து நம்ம கிராஸ் கட்டிங் போகிறனால இந்த மூலையிலே போடணும். இப்போ இது வந்து லைனிங் கிளாத்தாக்கா? இல்லை இல்லை, ப்ளவுஸ் துணியே தாப்பா. சரி சரி, இது வந்து அப்படியே வரைஞ்சிக்கோங்க. இருக்கிறத அப்படியே வரைஞ்சிட்டு இங்கே மட்டும் லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. இது வரையக்கூடாது. இது வரையக்கூடாது, ஏன்னா கழுத்து வந்து பின்னாடி இறக்கி முன்னாடி ஏற்றியும் போடும் ஏற்றிருக்கும். அதனால் அதனால் கொஞ்சம் இந்த கோட்டை மட்டும் கொஞ்சம் நீளமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பீஸ் அப்படியே எடுத்துருக்கும். இப்போ நம்ம முன்னாடி கழுத்து வந்து அளந்து எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லை அளவு சட்டையை வச்சு எப்படின்னாக்க இங்கே கரெக்டாக தையலுக்கெல்லாம் விட வேண்டாம். ஆல்ரெடி நம்ம பேக்கில் வந்து கையலுக்கு விட்டுட்டோம். இந்த இங்கே உயரம் எடுத்து விட்டுட்டோம்ல, அதனால் விட வேண்டாம். இங்கேருந்து இதை வந்து இப்படி வச்சு பாருங்கள். அளவு இங்கே நான் வைக்கிறது வந்து அரேஞ்சு கீழே வைக்கிறீங்களோ? இல்லை இல்லை, அதே அளவில் தான் வைக்கிறேன். அப்படி எனக்கு அரேஞ்ச் அரேஞ்சு அதில் ஏற்கனவே விட்டுட்டோம், அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே அதை கோட்டிலே அப்படி வச்சுட்டு இதை வச்சுட்டு இதை இப்படி இழுத்து பார்த்துக்கோங்க கரெக்டாக வருதாண்டு. இப்போ இது எங்கே கலர் வருதோ உங்களை ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்படி பாக்ஸ் போட்டுட்டு இப்போ முன்னாடி பானா மாதிரி போடாந்தால் இப்படியே வெட்டிக்கலாம். இல்லை என்ன ரவுண்டு கழுத்துனா ரவுண்ட் பண்ணிக்க வேண்டிய. அதுக்கடுத்து ஊக்குப்பட்டி உயரம் வந்து இதில் வந்து இது இந்த பட்டியை விட்டுட்டு இதில் வந்து இது வரைக்கும் இந்த இருக்கா இது வந்து ஊக்குப்பட்டி உயரம் இருக்கிற அளவு. தையலுக்கு மட்டும் ஒரு இஞ்சி மட்டும் விட்டுக்கோங்க, ஏன்னா இந்த டாட் பிடிக்கிறதுக்கு இதை ஜாயின் பண்ணுறதுக்கு கழுத்து தைக்கிறதுக்கு சேர்த்து. அதுக்கப்புறம் இந்த சைடு உயரம் ஃப்ரண்ட் சைடு உயரம் இது இருக்கிற அளவு வச்சுட்டு இந்த பட்டி ஜாயின் பண்ணுறது மட்டும் அரேஞ்சி விட்டுருக்கோங்க. இதுக்கு அரேஞ்சி போதும், ஏன்னா ஆல்ரெடி இங்கே நம்ம விட்டுருக்கோம் பாரு. இங்கே தையலுக்கு விட்டுட்டு இந்த அளவு தானே அப்படியே எடுத்துருக்கோம், அதனால் இதில் மட்டும் பட்டி ஜாயின் பண்ணுறது மட்டும் அரேஞ்சி கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் டாட் உயரம் இருக்குல்ல, இந்த இந்த கப்பு இருக்கு பாரு, இது மொனை இதை சென்டராக பிடிச்சிட்டு இதுலேருந்து ஒரு இஞ்சி மட்டும் இதுலேருந்து அதுக்கு நேராக வச்சு இழுக்கக்கூடாது. ரொம்ப இழுத்துனா இங்கே வந்துடும், கிராஸ் தொங்கிடும். ஏன்னா இது கிராஸ் கட்டிங்கிறதுனால இது இருக்கிற அளவு இன்னக்குள்ளே மட்டும் இழுத்துக்கோங்க. இது இங்கே இருக்குது, இது பட்டி ஜாயின் பண்ணுறது தாண்டி. இப்போ இந்த அளவு இந்த அளவு இதெல்லாம் இணைச்சிக்க வேண்டியது. அவ்வளோ ஒரிஞ்சு தள்ளி வைக்கும்போது இந்த இடத்துல தான் கரெக்டாக மார்க் பண்ணா வைக்க கூடாது. அது இங்கிட்டு போயிடுச்சுன்னா அது வளைஞ்சு போயிடும், அதனால அது ஒரு இஞ்சிக்கு நேரே வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு இந்த ஆம் கோல்டு லூஸ் விழுகுது இல்லை, அதுக்கு வந்து ஆம் கோல்டு எப்படி எப்படி இருக்குங்க, இது நேராக ஸ்ட்ரைட்டாக அது வரைஞ்சிக்கோங்க. இதையும் இப்போ கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. இது நேராக வரைஞ்சிட்டு இன்னுக்குள்ளே மட்டும் லைட்டாக இந்த பீஸை மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இன்னும் தூக்காமல் இருக்குங்க, இன்னுக்குள்ளதை துணி விழுகாமல் இருக்கிறத தாண்டி. அங்கே வந்து கையில் கட் பண்ணுவாங்க, இங்கே நீங்கள் இதில் கட் பண்ணுறீங்க. கையிலையும் கட் பண்ணுவேன்ப்பா, கையில் வந்து இங்கே கருக்கில் கையில் கட் பண்ணுறேன் அப்படின்னா கருக்கில் அதுலேயும் இப்போ கட் பண்ணணுமா? இதுலேயும் கட் பண்ணி இதுலேயும் கட் பண்ணிக்கணும். ரொம்ப ஒல்லியானவளுக்கு ரொம்ப விழுகாது, நெஞ்சு பெருசாக உள்ளவளுக்கு தொங்கினோடனே இங்கே தொங்கினோடனே இங்கே லூஸ் விழுந்துடும் ஆல்ரெடி. அதனால் இதுனால் இங்கே கட் பண்ணுவோம். ஒரு அரைஞ்சி இது வந்து முன்னாடி வச்சுக்கிடுவோம் நம்ம. அவ்வளோ இது லைட்டாக இது வந்து சென்ட்ரு, இது வந்து நம்ம முன்னாடி வந்துடணும் நமக்கு தைக்கும் போது. அடுத்து யோக் பட்டி டார்க்கில் இது நாலாம் அடித்து போட்டீங்கன்னா ஒரு துணி கரெக்டாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. இதாக இருக்க இந்த உயரம் இது கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது, அதனால் ஒத்தையாகவே போட்டுக்கிடுவோம். இது வந்து
இந்த அளவுக்கு இருக்குது அரைஞ்சி விட்டுட்டு. ஆமாம், இங்கே வந்து நம்ம ஊக்குப்பட்டி தைப்போம்ல, அதுக்காண்டி அரைஞ்சி விட்டுட்டு இருக்கிற நீளத்தை கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெட்டிக்கலாம். பத்தாம் வரையும் போயிடக்கூடாது. வச்சுட்டோன்னா இப்போ வந்து வேற ஒரு துணி கொடுத்து ஜாயின் பண்ணுவோம் நம்ம. அதுக்கு இது வந்து இந்த வேற துணி கொடுத்து அடிக்கும்போது உள்ள போயிடும்ல உனக்கு. இப்போ வந்து இது இருக்கிற அளவு இது தையலுக்கு. அப்புறம் இதுக்கு நேரம் ஒன்று மூணு அளவு எடுக்கணும். யோக போட்டுக்கி இங்கே ஒரு அளவு, இங்கே ஒரு அளவு, இங்கே ஒரு அளவு. இது வந்து இன்னொரு வச்சு இது இருக்கிற அளவு இது தையலுக்கு. அப்புறம் லாஸ்டில் வந்து இருக்கிறது இது தையலுக்கு. இது வந்து அந்த இது வருதுல டாட்டு, அங்கே அந்த இதுக்கு ஏத்தாப்புல வைக்கணுமா? ஆமாம், இந்த எத்தனை இன்ச்சில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதாக இருக்குல்ல, தச்சு ரொம்ப இதுக்கு நேரம் வச்சுக்கோங்க. இதை மட்டும் வளர்ச்சி வெட்டிக்க வேண்டியது. இது வந்து முன்னாடி இது ஒரு சின்னமாக இருக்கிறது சைடில் வரணும், பெருசாக இருக்கிறது முன்னாடி பக்கத்தில் வரணும். ஒரு சிலருக்கு இங்கே சின்னமாக வந்து இப்படி கொண்டு வருவாங்க. ஒவ்வொருத்தர் போடுற கிராஸை தூக்கி போடுறதுல இருந்தால் இங்கே இறக்கி இப்படி கொண்டு வந்து வருவாங்க. இவங்க வந்து கொஞ்சம் இதாக போட்டிருக்கா. ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீ தைக்கிறியாப்பா?